இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போற விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நாம எல்லாம் ஒன்னா இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இது வந்து ரொம்ப நாளே கிடையாது. இன்னும் பல வருஷங்கள் கழிச்சு இந்த எர்த் வந்து ஒரு முடிவுக்கு வரலாம். மனுஷங்க வாழ முடியாத ஒரு கிரகமா மாறலாம், ஓகேவா? ஆனா அழியாது, மனுஷங்க வாழ முடியாத ஒரு கிரகமா மாறும். அப்படி மாறுறப்போ நாம வந்து ஆல்ரெடி வந்து வேற ஏதாவது லிவிங் பிளானட் இருக்கா அப்படின்றத பத்தி நம்ம வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். யாரெல்லாம் பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கண்ட்ரியோட ஸ்பேஸ் ஸ்டேஷனுமே இது வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி பண்றாங்க. இப்ப டாப்ல இருக்கவங்கன்னா நாசா, அப்புறம் வந்து எலான் மஸ்க் சார், இவங்க எல்லாமே இவங்க வந்து ஆஃப்டர் அதாவது வேற ஏதாவது அதர் லிவிங் பிளானட் இருக்கான்றதான் ரிசர்ச் பண்றாங்க. எலான் மஸ்க் சார் கம்ப்ளீட் டார்கெட் ஃப்ரம் மார்ஸ், ஓகேவா? இந்த மார்ஸ்ல வந்து வாழ முடியுமா அப்படின்றத இன்னை வரையும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க நாசால, ஓகேவா? மார்ஸ்ல வந்து ஏன் நம்மளால வாழ முடியாது, நம்ம வாழ்றதுக்கு அங்க என்ன தேவை, அங்க வாழ்ந்தா எப்படி இருக்கும், சோ அதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மார்ஸ் பத்தி பார்த்தறலாம், ஓகேவா? இந்த மார்ஸ் அப்படிங்கற பிளானட் பத்தி பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு எர்த்தை விட ரொம்ப ரொம்ப சின்ன பிளானட், செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட் நம்மளோட சோலார் ஃபேமிலியில, ஓகேவா? எர்த்தை விட 50% தான் இதோட சைஸ் இருக்கும், ஓகே? அப்புறம் வந்து இதோட லேண்ட் ஃபுல்லாவே இருக்கிற அந்த சாயில் வந்து அயான் ரிச் மினரல்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால இது வந்து கம்ப்ளீட் ரெட்டா தான் இருக்கும். ஸோ அதனால்தான் அவுட்லுக்கே பிளானட்டோட அவுட்லுக்கே வந்து ரெட் கலர்ல இருக்கு. இதுக்கு ரெட் பிளானட்னு இன்னொரு நேம் வேற, இதுக்கு வந்து மார்ஸ் நேம் சொன்னாங்க இல்லையா? இது வந்து எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, ரோமானியர்கள் வழிபட்ட போர்களின் கடவுளோட பேர் தான் மார்ஸ், ஓகேவா? ஸோ இந்த பிளானட் வந்து கம்ப்ளீட் ரெட்டா இருக்கிறதுனால இது பேர் வந்து மார்ஸ். ரோமானியர்களே இதுக்கு வந்து நேமும் வச்சுட்டாங்க. ஸோ அதுதான் இன்னை வரையும் இந்த இதுதான் ஃபாலோவும் பண்றாங்க எல்லாருமே. ஸோ இது வந்து நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? இப்போ என்னன்னா, இந்த மார்ஸ் அப்படின்னு பார்த்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பூமி மாதிரி கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன அப்படின்னா, மொதல் டிஃப்ரெண்ட், நம்ம எர்த்து வந்து எப்படி ஒரு மூன் இருக்கோ அதே மாதிரி மார்ஸுக்கு 2-3 இருக்கு. அதாவது மிகப்பெரிய மவுண்டன்ஸ் உள்ள நிறைய டஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கிற 2 மூன், ஒன்னு வந்து டைமோஸ், இன்னொன்னு வந்து போபோஸ். இப்போ இதுல வந்து நம்ம ஏன் வாழ முடியாது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஏன் இதுல வந்து வாழ முடியாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன். இந்த பிளானட்ல கம்ப்ளீட்டாவே வந்து பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர் ரொம்ப ரொம்ப தின். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இது அட்மாஸ்பியர்ல ஆல்மோஸ்ட் 95% கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அப்போ வந்து நமக்கு முக்கியமே நமக்கு வந்து ஆக்சிஜன் தான் லிவிங்க்கு. ஸோ அப்போ வந்து நம்ம எர்த்லேருந்து வந்து இம்போர்ட் பண்ண முடியாது ஆக்சிஜனை, அங்கே உருவாக்க தான் முடியும். ஸோ அங்கே உருவாக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நாசால ஒரு டிவைஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா, ஆக்சிஜன் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆக்சிஜன் வந்து சப்ளை பண்ணுற மாதிரி ஒரு டிவைஸ். அந்த டிவைஸ் பேர் வந்து மாக்ஸி, ஓகேவா? இந்த டிவைஸ் வந்து என்ன பண்ணுன்னா, இப்போ வந்து இந்த மார்ஸில் இந்த டிவைஸ் வைக்கிறோம் அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடில் கார்பன் பிளஸ் ஆக்சைடு, அதுதான் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த கார்பனை விட்டுட்டு ஆக்சிஜன் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு ஃபீட் பண்ணிடும். ஸோ அப்போ வந்து நமக்கு ஆக்சிஜன் பிரச்சனை இல்லை. இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இங்கே வந்து ஃபுட்டும் நம்ம எர்த்துலேருந்து எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ வந்து அங்கே அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே பாசிபிளே இல்லை. ஏன் அப்படின்னா, என்னதான் நம்ம வந்து அங்கே விவசாயம் பண்ணாலும் அங்கே வந்து இன்னும் புல்லு கூட அங்கே வந்து முளைக்காது, ஏன்னா அந்த மண்ணோட தன்மை அந்த மாதிரி. ஸோ அதனால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டாக ஒன்று இருக்கு, ஹைட்ரோபோபிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மண்ணில் ஃபெர்டிலைசர் போட்டு இப்போ விளைய வைக்கணும்ல, அது கம்ப்ளீட்டாகவே ஃபெர்டிலைசர் மாதிரி தான் அந்த ப்ராசஸ், ஓகேவா? ஸோ அதில் வந்து என்னென்னா, அதில் விதையை போட்டு நம்ம வந்து வாட்டர் ஃபீட் பண்ணி நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் க்ராப்ஸ் வந்து க்ரோ பண்ணிக்கலாம், அதை வந்து ஃபுட்டாகவும் நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரெண்டாவது விஷயம் ஃபுட்டு, இந்த ப்ராசஸ் மூலயமா நமக்கு கிடைச்சிருமா? மூணாவது விஷயம் வாட்டர். இந்த இடத்துல வந்து வாட்டர் ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் வந்து இப்போ 2014 நாசாவில் அமைச்ச ரோவரில் ஒரு நிறைய விஷயங்கள் கேப்சர் பண்ணி அமைச்சிது. அதுல வந்து 2 முக்கியமான விஷயம், அங்க வந்து மீத்தேன் இருக்கிறது ஃபர்ஸ்ட், ரெண்டாவது மிகப்பெரிய போலார் ஐஸ் கேப்ஸ் எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்கு, அந்த போட்டோகிராஃப்ஸ் எல்லாமே காமிச்சது. ஸோ அவங்க உடனே என்ன பண்ணாங்க, ஸோ அப்போ வந்து இங்க வந்து என்ன பண்ணலாம், இங்க அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற அந்த போலார் ஐஸ் கேப்ஸ்னா இந்த வாட்டர் ஐஸ் தான், வேற எதுவும் பெருசா இல்ல, அதை ஹீட் பண்றது மூலியமா வாட்டரும் நமக்கு இங்க கிடைச்சிடும், ஓகேவா? ஆனா வந்து இதுல இப்போ வந்து நமக்கு தேவையான 3 விஷயம், அதாவது ஆக்சிஜன் கிடைச்சிருச்சு, ஃபுட்டு கிடைச்சிருச்சு, வாட்டர். ஸோ இப்போ இதுல வந்து இந்த நம்ம பூமியில நம்ம வாழ்ற இந்த அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் மாதிரி மார்ஸ்ல கிடையாது. அதுல வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். நம்ம ஊர்ல அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 40-50 டிகிரி செல்சியஸ் இன் டே,
அப்புறம் வந்து 25 to 30 degrees Celsius இன் நைட். ஓகேவா, இதுதான் நம்ம பூமியில நமக்கு இருக்கிறது. ஆனா மார்ஸ்ல வந்து அப்படி கிடையாது. மார்ஸ்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 20 degrees Celsius தான் இன் டே டைம்ல, ஆனா வந்து மைனஸ்ல 153 degrees Celsius வரையும் போகும். நம்மளையே ஃப்ரீஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு டெம்பரேச்சர், அந்த அளவுக்கு டிராப் ஆகுமா இது வந்து நைட் டைம்ல. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க வந்து நம்ம பூமியில வாழ்ற மாதிரி சாதாரணமாலாம் அங்க வாழ முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம பூமியில ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் ஆயிருக்குல்ல, இந்த ஓசோன் லேயர் நம்ம இந்த ரேடியேஷன்ல இருந்து அதிகமா ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த நம்ம என்னதான் 40 to 50 degrees Celsius நம்ம ஊர்ல அடிச்சாலும் சோலார் ரேடியேஷன் மூலியமாலாம் பெருசா அஃபெக்ட் ஆகாது. ஆனா மார்ஸ்ல அப்படி கிடையாது, அதிகபட்சம் 20 degrees Celsius தான், ஆனா அங்க சோலார் ரேடியேஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இப்போ எர்த்துல இருந்து நம்ம சன்னை வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஆனால் மார்ஸ் அப்படி கிடையாது, ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குமா. டெம்பரேச்சரில் சர்வை பண்ணுறது ஸ்பேஸ் சூட் கன்ஃபார்ம் வேணும். ஏன் அப்படின்னா இங்கே ரேடியேஷன் ஜாஸ்தி இல்லையா, இந்த ரேடியேஷன் ஜாஸ்தினால ஸ்பேஸ் சூட் இல்லாமல் வெளில போகவோ வரவோ முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கோம், இங்கே நான் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் வீட்டில் உட்காந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி மார்ஸில் வீடு கட்டி நம்மளால் வாழ முடியுமானா, அதுவும் முடியாது. ஏன் அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம ஊரில் நான் வந்து வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் வீட்டில் உட்காந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோமே. இந்த நம்ம வீட்டில் வந்து வீடு கட்டிட்டோம், பேஸ்மெண்ட் போட்டு வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா இந்த வீடுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து நம்ம கிடைக்கும். எதனாலனா எர்த்தில் உள்ள ஜியோ மேக்னெட்டிக் ஃபீல்டுனால, கிராவிட்டினால. இது வந்து மார்ஸில் வந்து பார்த்தோன்னா கிராவிட்டி இருக்குது, ஜியோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது. இது ஆர்டிஃபிஷியலாகவும் உருவாக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இப்போது இந்த மாதிரி ஜியோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாத ஒரு இடத்துல வீடு கட்டினா அது வந்து என்ன தான் இருந்தாலும் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒன்று இருக்கவே இருக்காது. அப்போ நாம் அங்கே எங்கே தங்குவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அண்டர் கிரவுண்டில் தங்குவோம். அண்டர் கிரவுண்டில் தங்குறதுனால ரெண்டு அட்வான்டேஜ், என்னன்னா அந்த டெம்பரேச்சர்லேருந்து ப்ரொடெக்ட் ஆகும், ரெண்டாவது நமக்கு வந்து என்ன ஸ்டாம் வந்தாலும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதனால இந்த ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம வந்து மார்ஸில் ஒரு வேலை நம்ம வேலை வாழ்கிற மாதிரி இருந்தால் மார்ஸோட சர்ஃபேஸுக்கு அண்டர் கிரவுண்டில் தான் நம்ம வந்து வாழ்வோம். ஓகே, இப்போ நம்ம பூமியில் நம்ம வாழ்கிறப்போ நமக்கு வந்து 24 hours 1 day, ஆனால் வந்து மார்ஸில் அப்படி கிடையாது, 24 hours 40 minutes எக்ஸ்ட்ரா 40 minutes வருது இல்லையா. இதை கம்ப்ளீட்டாக கேல்குலேட் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு 22 மாதம் வரும், அதாவது எர்த் மந்தில் வந்து சொல்கிறேன், நமக்கு 12 மாதம் சொல்ல, அங்கே வந்து 22 மாதம் வரும். அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம ஊர் நம்ம பூமியில் இருக்க மாதிரி கிளைமேட் சேஞ்ச் வந்து அங்கே இருக்காது. நாங்கள் வந்து என்னென்னா டியூரேஷன் வந்து அதிகமாகுது, ஒரு 7 மாதம் ஸ்ப்ரிங்கு, 6 மாதம் சம்மரு, அப்புறம் வந்து ஒரு 5 மாதம் ஆட்டம், ஒரு 4 மாதம் வின்டர். ஸோ இதுதான் அங்கே உள்ள ஸ்டாண்டர்ட். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி மாறி மாறி வரும். இந்த அங்கே உள்ள அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்டாக இருக்காது, வீக் பை வீக் வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகிறப்போ அங்கே வந்து மிகப்பெரிய டஸ்ட் ஸ்டார்ம்ஸ்லாம் உருவாகும், அதாவது மணல் புயல் சொல்லலாம். ஓகேவா, இந்த மணல் புயல் வந்து என்ன பண்ணுன்னா நம்மளை ஒன்றும் பண்ணாது, நம்ம வச்சிருக்க கேஜெட்டு எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாத்துலேயும் டஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டு போயிடும். அதனால என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளால அங்கே எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ண முடியாது. ஒருவேளை நம்ம வாழ்கிற மாதிரினா எலக்ட்ரானிக் டிவைஸ் இல்லாமல் வாழணும், இல்லைன்னா அந்த ஸ்டாமை பிரேக் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிட்டு நம்ம வாழணும். இது ரெண்டு விஷயத்தில் ஏதாவது நடந்தால் தான் அங்கே இருக்க முடியும். ஓகேவா, அப்புறம் இங்கே வந்து நம்ம இங்கேருந்து நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு மைக்ரோ செகண்டில் வந்து அவனுக்கு கால் ரீச் ஆகும், அவன் அட்டன் பண்ணால் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிப்போம். இது வந்து நம்ம பூமியில உள்ள கனெக்டிவிட்டி. ஆனா மார்ஸ்ல போயிட்டீங்கன்னா மார்ஸுக்கும் எர்த்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குல்ல, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து அங்கிருந்து கால் பண்றீங்க அப்படின்னா எர்த்துக்கு ரீச் ஆக ஒரு 15 நிமிஷம் ஆகும். இப்போ நீங்க ஹலோ அப்படின்னு சொல்றீங்கன்னா அங்கிருந்து இங்க ரீச் ஆக 15 நிமிஷம் ஆகும். அதாவது இது வந்து ஒரு ஃபோன் கால்ல மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு ஸ்கைப்பா இருக்கலாம், ஃபேஸ் டைமா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணும் போதும் இதே பிரச்சனை தான் வரும். ஸோ அதனால அங்க வந்து இங்க மார்ஸ் டு எர்த் கம்யூனிகேட் பண்ண முடியும்னா டியூரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி. இப்போ வந்து இந்த பிளானெட்டை பற்றி பார்த்துட்டோம், இந்த பிளானெட்ல என்னென்ன பிரச்சனைன்றதை பார்த்துட்டோம். ஆனால் வந்து இப்போ இந்த நாசாவில் உள்ள சயின்டிஸ்ட்லாம் வந்து ஒரு கண்டிஷன் ஒன்று சொல்கிறாங்க, இந்த மார்ஸில் இந்த அதாவது சில விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணால் நம்மளால அங்கே வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து என்ன கண்டிஷன்றதை பார்க்கலாமா. அது வந்து என்ன அப்படின்னா இந்த அமோனியா இருக்குல்ல, அமோனியா வந்து லோ டெம்பரேச்சர்ல அந்த அட்மாஸ்பியர் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும். அப்படி ஸ்ப்ரே பண்ணி விடுறப்போ அது வந்து லைட்டாக ஹீட் ஆன உடனே அந்த அட்மாஸ்பியரில் வந்து என்ன ஆகும்னா ட்ரை ஐஸாக ஃபார்ம் ஆகிடும், அதாவது நார்த் போல் ஃபுல்லாகவே ட்ரை ஐஸாக ஃபார்ம் ஆகிடும் மார்ஸில். அப்படி ட்ரை ஐஸாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக மாற ஆரம்பிக்கும. ஃபஸ்ட்டு அப்படி கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து அடுத்த ஒரு ப்ராசஸ், அது வந்து என்னென்னா இந்த வாட்டர் ஐஸை வந்து மெல்ட் பண்ணுற ப்ராசஸ் சொன்னேன். இந்த வாட்டர் ஐஸை வந்து மெல்ட் பண்ணுறப்போ வாட்டராகவும் மாறும், அதில் வந்து கொஞ்சம் வாட்டர் வேப்பரும் அட்மாஸ்பியர் போகும். இந்த வாட்டர் வேப்பர் என்ன ஹெல்ப் பண்ணால் அட்மாஸ்பியர் வந்து தின்னாக இருக்குன்னு சொன்னால் இது வந்து திக்கராக மாற்றிடும், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கான்ஸ்டண்டாக இருக்கும்,
அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து அதிகமும் ஆகும். ஓகேவா, இப்போ இருக்கிறத விட வாட்டர் வேப்பர் வந்து அங்கே மிக்ஸ் ஆகிறப்போ இன்னும் அதிகமாகும். அந்த ப்ரெஷர்னால நம்மளால வாழ முடியும். இங்க இருக்கிற அதே நார்மல் ப்ரெஷர் அங்கே கிரியேட் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் திக்கராக மாறின பிறகு நமக்கு வந்து அங்கே ரெயின் வர ஆரம்பிக்கும், ஸ்னோஃபால் ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாலியாக அங்கே வந்து வாழலாம். ஆனால் அண்டர் கிரவுண்டில் தான், அங்கே வந்து ஜியோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து உருவாக்க முடியாது. நேச்சுரலாக ஏதாவது ஒரு இம்பேக்ட் நடந்து கிரியேட் ஆனால் தான் உண்டு. ஆர்டிஃபிஷியலாக பண்ண முடியுமானா அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம மார்ஸில் எப்படி இருக்கலாம். அதாவது இப்போ நான் சொன்னது எல்லாமே இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு 10 ஜென்ரேஷன் கழிச்சு நடக்கும், அது கன்ஃபார்ம். ஆனால் அந்த 10 ஜென்ரேஷனுக்கு நாம சத்தியமாக இருக்க மாட்டோம். நம்ம கொஞ்ச நாள் தான் இங்கே வந்து நம்ம இந்த பூமியில், அதுக்கப்புறம் நம்ம அவ்வளோதான், நம்மளோட லைஃப் முடிஞ்சிடும். ஆனால் நம்மளோட அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து இங்கே வந்து அப்கிரேட் ஆகிறப்போ அவங்க வந்து மார்ஸில் வாழ்வாங்க. அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி டாபிக் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.